வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னை அக்வேரியம் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ப்ரீட் எலக்ட்ரிக் ப்ளூ ராம்ஸ். ஸோ ஏன் திடீர்னு ப்ரீடிங்கில் இறங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து இந்த ஃபிஷ் ஆக்சசரிஸு அந்த இன்னும் அது க்ரூமிங் பேராமீட்டர்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருந்த ஒழிய அடுத்து. ஸோ நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ், ஸோ ஒரு ஃப்ரை வாங்குகிறோம், நம்ம வந்து அதை வளர்க்குறோம், அது வளர்ந்தோடனே அடல்ஸ் ஆகுது, அடல்ஸ் ஆன உடனே பேர் ஃபார்ம் ஆகுது, பேர் ஃபார்ம் ஆகணும் ப்ரீட் ஆகுது, ப்ரீட் ஆகணுன்னு ஃப்ரைஸ் வருது. இதுதான் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் ஒரு அக்வேரியம் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் வந்து ப்ரீடிங் பார்ப்போம். ஏன் பர்டிகுலராக எலக்ட்ரிக் ப்ளூ ராம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கைஸ் எலக்ட்ரிக் ப்ளூ ராம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். மற்ற இப்போது எக்ஸாட்டிக் ஃபிஷஸில் கூட பார்த்தீங்கன்னா, ஜியோஃபேகஸ், அப்புறம் வந்து மற்ற என்னது கயானா கேரஸ், அப்புறம் செவரம்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிட்டி ஈஸி, அவ்வளோ ஒன்றும் ஒர்க் கிடையாது. பட் வென் இட் கம்ஸ் டு எலக்ட்ரிக் ப்ளூ ராம்ஸ் இட்ஸ் வெரி 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 சேலஞ்சிங். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ப்ளூ ராம்ஸ் வந்து இட்ஸ் ஆல்ரெடி லைக் 2 inches தான் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு 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 அடல்ட்டு. அதோட ஃப்ரைஸ் வந்து அதோட எக்ஸ் வந்து ரொம்ப 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 மைக்ரோஸ்கோபிக் சைஸில் இருக்கிற அளவுக்கு தான் கைஸ் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த எக்ஸும் ப்ரீட் ஆகிடும், எக்ஸும் வந்து ஹேச் ஆகிடும், ஆனால் அந்த ஃப்ரைஸை வந்து நீங்கள் கேர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். ஸோ அந்த பார்ட், அந்த ஃப்ரை கேரை வந்து நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன் டு ஹவு டு ப்ரீட் எலக்ட்ரிக் ப்ளூ ராம்ஸ். கைஸ் இப்போ வந்து நம்ம சப்ளைஸ், அதாவது எலக்ட்ரிக் ப்ளூ ராம் ப்ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன சப்ளைஸ் தேவைப்படுதுன்றதை முதல்ல பார்த்துலாம். ஆப்வியஸ்லி ஒரு டேங்க், ஒரு வாட்டர் தான். இப்போ டேங்க் சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நாட் ஈவன் 2 feet லெங்க்த்து, அப்புறம் வித்து வந்து நெக்மா லைக் 1 feet தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப குட்டி டேங்க் கைஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய டேங்க் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒன்லி 1 pair, ஓகேங்களா? அதுக்காக தான் நான் ஏன் 1 pair நான் பர்டிகுலராக நான் சொல்கிறேன்றதை நான் உங்களுக்கு அது எப்படி அந்த ஒரு சிங்கிள் பேரை நம்ம வந்து எடுக்கிறதுன்றதெல்லாம், அப்புறம் எப்படி மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறதுன்றது ஐடென்டிஃபிகேஷனும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குட்டி டேங்க் ஒரு 2 feet உள்ள, less than 2 feet, இஃப் நாட் 2 feet லெங்க்த்து, வித் வந்து ஒரு 1 feet, யூனோ த வித் இஸ் 1 feet, ஹைட் இஸ் ஆல்சோ 1 feet, இஸ் ஃபைன். அவ்வளோதான் ஒரு டேங்க் சைஸ், ஜஸ்ட் ஃபார் ஒன்லி 1 pair. ஓகே, அப்புறம் நமக்கு தேவையானது மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் மெயின் சப்ளைஸஸ் ஸ்பாஞ்ச் ஃபில்டர். நீங்கள் வந்து கைஸ் எலக்ட்ரிக் ப்ளூ ராம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இட் இஸ் வெரி ஸ்மால் இன் சைஸ்னால, ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு டாப் ஃபில்டரோ, இல்லை நீங்கள் ஒரு ஹேங் ஆன் பேக்கோ, இல்லை நீங்கள் ஒரு கேனிஸ்டர்ஸோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த ஃப்ரைஸ் வந்து எக்ஸ்லேருந்து ஹேட்ச் பண்ணி ஃப்ரைஸ் வரக்குள்ளேயும் ஒரு 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 கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த ஃப்ரைஸ் எல்லாமே வந்து இந்த வாட்டர் கரண்ட்டில் வந்து ஃபில்டரில் சக் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டே இருக்காது, ஒரு ஹேச்சிங் ரிசல்ட்ஸே இருக்காது. ஸோ அதனால் ஆல்வேஸ் பெட்டர் கோ ஃபார் ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் குட்டி, அது கூட ஒரு சின்ன யூனோ வாட் இஸ் திஸ் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இஸ் எனஃப். ஓகே, அதுக்கப்புறம் கைஸ் இதுதான் வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் இந்த நம்ம விளக்குலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான், தட் இஸ் வாட் இட் இஸ். ஒரு குட்டி ஒரு 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 பாட் மாதிரி, இது யூ கேன் கெட் இட் இன் எனி பாட் ஷாப்ஸ், ஒரு 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 தட்டு மாதிரி இருக்குது குட்டியாக, இந்த சைஸ் மட்டும் போதும், ஜஸ்ட் ஸ்மால் சைஸ், ஜஸ்ட் இவ்வளோ ஒரு, இட்ஸ் நாட் ஈவன் லைக் ஒரு ஒரு 1 inch டயாமீட்டர் உள்ள ஒரு 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 சைஸ் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கோ ஃபார் கிளே. அப்படி உங்களுக்கு இது கிடைக்கலனாக்க, ஃப்ளாட் சர்ஃபேஸ் உள்ள ஒரு ஸ்டோன், ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோன், ஃப்ளாட் சர்ஃபேஸ் உள்ள மாதிரி ஒரு ஸ்டோன் ஜோன் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். இது எதுக்கு என்னன்றதுலாம் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் சப்ளைஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம், ஒரு டேங்க், ஒரு 2 feet உள்ள டேங்க், அதுக்கப்புறம் ஸ்பான்ஸ் ஃபில்டர், அப்புறம் ஒரு குட்டி ட்ரே, ரைட்? நெக்ஸ்ட் கம்ஸ் த வாட்டர் பேராமீட்டர். இது எலக்ட்ரிக் ப்ளூ ராம்ஸ்க்கு 100% வந்து சாஃப்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், அதாவது ஆர்வா வாட்டர் இல்லைன்னா கேன் வாட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். த வாட்டர் ஷுட் பி வெரி 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 சாஃப்ட் அண்ட் இட் ஷுட் பி ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் தான் இருக்கணும். த அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து தே ரெக்வயர் டு ப்ரீடுன்றது தான் வந்து அங்கே கீ இன்க்ரீடியன்ட்டு. நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நீங்கள் எல்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட, நீங்கள் வாட்டர் வந்து ஒரு போர்வெல் வாட்டரோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் வாட்டரோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அது ப்ரீடே ஆகாது. ஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் அன் ஆர்ஓ வாட்டர் 100%. ஆர்ஓ வாட்டர் மட்டும் இருந்தால் போதுமா ப்ரீட் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல டேங்க் ஃபில்டர் இந்த ஸ்டோன்லாம் வச்சதுக்கப்புறம் யூ காட் டு ஃபில் தி ஆர்ஓ வாட்டர். ஆர்ஓ வாட்டர் ஃபில் பண்ணி வாட்டரை ஏஜ் பண்ணணும், அதாவது வாட்டரை சைக்கிள் பண்ணணும். வாட்டரை மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1 month ரொம்ப ஏஜ்டு வாட்டர் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், எலக்ட்ரிக் ப்ளூ ராம்ஸ் வந்து தே ஈஸிலி கிராஷ், சீக்கிரமாக வந்து அது அது வந்து அது ஒரு ஒரு லைட் வாட்டர் பேராமீட்டர்ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சுனாவே உடனே வந்து இட் வில் டை. ஸோ அதனால் நீங்கள் யூ ஹேவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். ஸோ ஒரு வாட்டர் ஆட் பண்ணுறீங்க, ஃபில்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் அந்த வாட்டர் சைக்கிளிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். கம்ப்ளீட்டாக இல்லைனா ஹவு டு வாட்டர் ஹவு டு சைக்கிள் த வாட்டர் சொல்லிட்டு நல்லா வாட்டர் சைக்கிள் பண்ணிடணும். ஓகே, வாட்டர் சைக்கிளும் பண்ண உடனே நம்ம டாம்ஸுக்கு அந்த டேங்க்ல போட்டலாமோ, யூ கேனாட் டூ தட். ஸோ என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேங்க்ல வந்து நீங்கள் ஒரு ராம்ஸ் இருக்கணும், அந்த வாட்டரை தான் யூஸ் பண்ணணும்.
ஓகே, நான் எக்ஸிஸ்டிங் டேங்க்னு சொல்லும் போது என்ன எக்ஸிஸ்டிங் டேங்க் கேட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் பற்றி நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ வந்து நான் அகெயின் ஐ எம் சேயிங் தட் எக்ஸிஸ்டிங் டேங்க்ல இருக்க வாட்டர் ஒரு ஒன் ஆர் டூ கப்ஸ் எடுத்து ஆட் பண்ணி அதை திருப்பி ரொட்டேட் பண்ணி சைக்கிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராசஸே ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ வந்து எக்ஸ்டர்னல் சப்ளைஸு சொல்லியாச்சு, இன்டர்னல் சப்ளைஸு சொல்லியாச்சு. இப்போ வந்து எக்ஸாக்டாக ஃபிஷ் ஐடென்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எப்படி எந்த மாதிரி ஒரு பேரை ஃபார்ம் பண்ணி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். பிஃபோர் வி கெட் இன் டு ஐடென்டிஃபிகேஷன், நான் இன்னும் ஒரு சில ஒரு கீ எலமெண்ட்ஸை வந்து ஐ ஜஸ்ட் சே இட் அஸ் அ டிப். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் டேங்க் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு டூ ஃபீட் டேங்க்கில் வாட் யூ காட் டு டூ இஸ், நீங்கள் பேக்கில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து இட் ஷுட் பி பிளாக் கலர், இன் பிளாக் இன் கலர் ஆர் எனி அதர் ப்ளூ இல்லைனா பிளாக் எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் ரீசன் பார்த்தீங்கனாக்கா வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு ஹைடிங் ஸ்பேஸ் மாதிரி அதுங்க, சரிங்களா? இப்போ நம்ம யாராவது ஒருத்தவங்க போய் அதை பார்க்குறாங்க இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அது போய் ஒரு டார்க்கான ஸ்பேஸில் ஒரு பிளேஸில் தான் அதுங்க போய் ஒழியும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து பின்னாடி பிளாக் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறோம். சரி, பிளாக் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிட்டோம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்டரு அப்புறம் இந்த குட்டி யூனோ லைக் ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஓகே, இது போதுமா, வாட்டர் பேராமீட்டர்ஸும் சொல்லிட்டீங்க, இது மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ். அகெயின் ஏன் பிளான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அதுங்களுக்கு வந்து அந்த நேச்சுரல் என்வாயன்மெண்ட் வந்து அது ஃபீல் ஆகணும். அந்த நேச்சுரல் என்வாயன்மெண்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு 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 சின்ன பிளான்ட்டு இல்லை ஒரு ட்ரிஃப்ட் வுட் கூட நீங்கள் வைக்கலாம், ஒரு குட்டி ட்ரிஃப்ட் வுட்டு, ஒரு குட்டி பிளான்ட்டு, ஒரு ஜாவா அனுபியஸ் மாதிரி ஒரு பிளான்ஸ், இல்லைனாக்கா இந்த வந்து கபம்பான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்கும், இல்லைனா அம்புலியா பிளான்ஸ், இந்த மாதிரி ஒரு பிளான்ஸ், ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து மேலே நீங்கள் ஜஸ்ட் ஃப்ளோட் பண்ண விட்டுறலாம். அப்படி இல்லைனாக்கா வாட்டர் லிலி அந்த பிளான்ட்டு நீங்கள் ஃப்ளோட் பண்ண விட்டுறலாம். என்ன ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேலே டாப் சர்ஃபேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டில் கவர் பண்ணுறீங்க, பேக்கும் அதாவது டேங்கோட பேக் சைடும் நீங்கள் பிளாக்கில் கவர் பண்ணுறீங்க. ஸோ என்ன ஆகுனா அது ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்டாக ஃபீல் பண்ணும், ஓகே நம்ம வந்து இட் இஸ் ரெடி டு ப்ரீட். ஏன்னா அதுங்க டிஸ்டர்ப் ஆச்சுங்க ஒரு ஏசி, அகேன் இந்த ரேம்ஸோ இல்லை எந்த ஃபிஷஸோ ப்ரீட் பண்ணுனா மேஜர் இன்க்ரீடியன்ட் ஆர் மேஜர் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இட் சுடன் பி அஃப்ரைட், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து அது பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பயப்படாத இல்லாத பட்சத்தில் அதுங்க எப்போ வந்து ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுங்களோ அப்போ தான் அது வந்து ப்ரீடிங் ப்ராசஸாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த செக்யூரிட்டிக்கு தான் வந்து நம்ம இவ்வளோ விஷயமும் நம்ம செய்கிறோம், இந்த சாஃப்ட் வாட்டர், அதுக்கப்புறம் இந்த ட்ரிஃப்டோடு மேலே ஃப்ளோட்டிங் பிளான்ஸு, பின்னாடி வந்து பிளாக் பேட்டர்ன்ஸ், பிளாக் பெயிண்ட்டோ இல்லை வந்து நீங்கள் ஒரு வாட் இஸ் தட் எனி பிளாக் வினைல் ஷீட்ஸோ நீங்கள் வந்து யூ கேன் பேஸ்ட் இட். கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க, அடல்ஸே நீங்கள் வாங்குறீங்க, செமி அடல்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் நீங்கள் சொல்கிற எல்லாமே பண்ணிவிட்டு அந்த ஒரு பேரை நான் வாங்கி இதில் போட்டுறேன் ப்ரீட் ஆகுமான்னு கேட்டிங்கனாக்கா, டெஃபினெட்டாக வந்து நம்ம 100% சொல்ல முடியாது. அதுக்கு தான் என்ன, ஏன்னா பிகாஸ் சிக்லெட்ஸோ இல்லை எந்த ஒரு மேக்ஸிமம் ஃபிஷஸ் நம்பர் ஆஃப் ஃபிஷஸில் வந்து ஒரு சில வெரைட்டிஸ் தவிர்த்து மிச்சம் நிறையா வெரைட்டிஸ் வந்து ஃபோர்ஸ் பேரே நம்ம பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பேர்னா நீங்கள் ஒரு மேல் ஃபீமேல் வாங்கி விட்டால் ப்ரீட் ஆகும் கேட்டால் டெஃபினெட்டாக 100% ப்ரீட் ஆகுது. அப்போ என்ன தான் வழின்னு கேட்டிங்கனாக்கா, மினிமம் நீங்கள் ஒரு 6 நம்பர்ஸ் வாங்கணும், ஒரு 6 ரேம்ஸ் வாங்கி தனியாக ஒரு டேங்க்கில் செப்பரேட்டாக ஒரு டேங்க்கில் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு க்ரோ அதை வந்து க்ரூம் பண்ணணும். ஒரு டேங்க்கில் போட்டு நீங்கள் அதை வந்து பராமரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அந்த நம்பர்ஸ் அந்த குரூப்லேருந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் ஆகும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். என்னோடய டேங்க்ஸில் இப்போ நான் ஒரு டேங்க்கில் வச்சுருக்கேன், அதில் ஒரு 3 பேர் இருக்குது, அதில் பார்த்திங்கனாவே தெரியும் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கும், ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு மேல் ஃபீமேல் இன்னொரு இடத்துல இருக்கும், இன்னொரு மேல் ஃபீமேல் இருக்கும். இப்போ நம்ம போய் அதை வீடியோ எடுக்கும்போது மேபி டிஸ்டர்ப் ஆகி ஃபுட் போடுறோம்னு நினச்சிட்டு வந்து அது பக்கத்தில் மிக்ஸ் ஆகுமே ஒழிய, யாருமே இல்லாத டைமில் இல்லை கொஞ்சம் நம்ம தள்ளி நின்று பார்த்தோம்னாவே என்ன ஆகும்னா, தேல் ஆல் பி இன் பேர்ஸ், செப்பரேட்டாக பேர்ஸாக தான் இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து அதுதான் வந்து ஸ்டேஜ், ஓகே அப்படி பேர் எப்போ ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் டிசைட் பண்ணணும், ஓகே தே ஆர் ரெடி டு ப்ரீட்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேர் மட்டும் எடுத்து நீங்கள் வாட்டர் நல்லா சைக்கிள் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ செட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் யூ காட் டு கோ அண்ட் பிளேஸ் இட் என்ன செப்பரேட் டேங்க். இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் சொல்லலாம் பாஸ் நம்ம செப்பரேட் டேங்காக தான் பண்ணுமா, நீங்கள் அதே டேங்க்கில் அப்படியே ப்ரீட் ஆகலாம்னு கேட்டிங்கன்னா அதே டேங்க்கில் ப்ரீட் ஆகும், எக்ஸும் வைக்கும், எக்ஸ் வச்சோம் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா அது இன்செக்யூர்டாக ஃபீல் ஆகிடும், ஏன்னா மற்ற ஃபிஷஸ் இருக்கனால உடனே என்ன பண்ணிடும் மேல் வந்து டெஃபினட் அந்த எக்ஸை போய் சாப்பிட்றோம். இது வந்து ரொம்ப ரொம்ப காமன், நிறைய பேர் நீங்கள் காமெண்ட் செஷனில் கூட சொல்கிறீங்க அந்த எக்ஸ் வைக்குது ஆனால் ஃப்ரைஸ் ஹேச் ஆக மாட்டுது. அது ஏன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேங்க், எப்போவுமே கம்யூனிட்டி டேங்க்கில் வந்து இது ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஒன்று இந்த ஃபிஷ்ஷே வந்து அந்த இன்செக்யூரிட்டிக்காக வந்து அந்த ஓன் எக்ஸை சாப்பிட்றோம், இல்லைனா மற்ற வேறு ஏதாவது ஒரு ஃபிஷ் வந்து அந்த எக்ஸை சாப்பிட்றோம். ஸோ திஸ் வில் ஹேப்பன் ஆல்வேஸ். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட் யூ டூ இஸ் நீங்கள் ஒரு குரூப்பில் போடுங்க, குரூப்பில் ஒரு 6 நம்பர்ஸை போடுங்க, 6 நம்பர்ஸ்க்கு அப்புறம் பேர் ஃபார்ம் ஆகி அது எக்ஸ் வைக்கணும், லீவ் இட். அது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இட்
மேட் ஏன்னா அதை ஹேட்ச் பண்ணோம், அப்படி இல்லைன்னா அது சாப்பிட்றோம். ஒரு ரெண்டு வாட்டி இந்த ஸ்பேனை விட்டுருங்க, அந்த அந்த ரெண்டு வாட்டி அதுங்க வந்து ப்ரீட் ஆகிறக்குள்ளே நீங்கள் வந்து இந்த செட்டப் ரெடி பண்ணிடணும். இன்னொரு டேங்கில் ரெடி பண்ணிவிட்டு தேர்ட் டைம் வந்து டேக் தட் பர்டிகுலர் பேர் அண்ட் தென் ஆரிட் இன் அ செப்பரேட் அக்வேரியம் அண்ட் தென் யூ கில் கெட் த ரிசல்ட்ஸ். இதுதான் வந்து யூனிவர்சல் லாஜிக் கைஸ். இதில் ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சக்ஸஸ் இன்க்ரீடியண்ட்டோ அதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் வெரி சிம்பிள். யூ கெட் அ குரூப், யூ புட் இன் அ டேங்க், அது பேர் ஃபார்ம் ஆகி தனியாக பெரியும், அண்ட் தென் யூ மேக் ஷுர் தட் யூ ஹேவ் ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சப்ளைஸ் எல்லாமே இருந்துட்டு வாட்டர் நல்லா சைக்கிள் ஆனதுக்கப்புறம் யூ டேக் தட் பேர் அண்ட் யூ வேர் இட் இன் அ செப்பரேட் டேங்க், தென் யூ வில் ஸ்டார்ட் டு ப்ரீட். ஓகே, நீங்கள் கைஸ் அகெயின் ரிமெம்பர், நீங்கள் வாட்டர் சைக்கிளிங்கோ இல்லை நீங்கள் வந்து சைக்கிளிங் ப்ராசஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப கிளியராக சைக்கிள் ஆகல, ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் இல்லைனாக்க, நீங்கள் இன்னொரு டேங்க்லேருந்து எடுத்து இந்த டேங்கில் போட்டிங்கனாக்க 100% நான் சொல்கிறேன் இட் வில் டை. ஏன்னா ராம்ஸ் வந்து இட் இஸ் வெரி வெல் நோன் ஃபார் க்ரஷ், அதாவது அது டக்கு டக்குன்னு வந்து ரொம்ப வெரி வெரி டெலிகேட் அண்ட் சென்சிட்டிவ். நீங்கள் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் லைட்டாக மாறுச்சுனாவே இட் வில் டெஃபினெட்லி இட் வில் டை. அதனால் மேக் ஷுர் நீங்கள் வந்து ப்ரீடிங் ப்ராசஸ் நீங்கள் ப்ரீடிங்னு நீங்கள் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கேட் பி வெரி 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 கேர்ஃபுல் அண்ட் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள். அதனால் இல்லை எனக்கு ப்ரீடிங்லாம் வேண்டாம், அதுவே ப்ரீட் ஆகுனா ஓகே ஃபைன், ஜஸ்ட் லீவ் இட் இந்த கம்யூனிட்டி டேங்க் ஆஸ் அவர். பட் மென் இட் கம்ஸ் டு ப்ரீடிங், மேக் ஷுர் தட் யோர் வாட்டர் இஸ் 100% சைக்கிள், 100% ஏஜ்ட் அண்ட் இட் ஷுட் ஹாவ் அ குட் பாக்டீரியா. அந்த ஃபார்மேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த டேங்க்ஸ்லேருந்து அந்த பேரை செப்பரேட்டாக எடுத்து போடணும். நீங்கள் உடனே அப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் உடனே ஓகே பேர்ஃபார்ம் ஆகிடுச்சு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு தண்ணியை ஊற்றி எடுத்து போட்டு அப்புறம் மீன் இறந்துட்டு நீங்கள் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செப்பரேட்டாக பண்ணேன், டேங்க் போட்டால் ஃபிஷ் இறந்துருச்சுன்னு எனக்கு கேட்காதீங்க, பிகாஸ் தட் வில் ஹேப்பன், இட் ஹஸ் ஹேப்பன் ஃபார் மீ. நான் ஏர்லி டேஸில் வந்து எனக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரி ஆகியிருக்கு. பட் அகெயின் இட்ஸ் எ லேர்னிங் ப்ராசஸ், ரைட்? ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் அட் என்னன்னா யூ ஹேவ் த ரைட் பேராமீட்டர்ஸ் ஃபார் ப்ரீடிங். ஓகே, இப்போ நான் வந்து ஐடென்டிஃபிகேஷன், அதாவது மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை, எப்படி பேர் ஃபார்ம் ஆகிருக்குதுன்றதை பார்ப்போம். அது பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி அடுத்த என்ன ப்ராசஸ்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ கைஸ் இதுதான் வந்து என்னோடய ப்ரீடிங் ரூம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து வைல்டு டிஸ்கஸ்ஸு, அதுக்கப்புறம் இஃப் யூ சி தட் இது ஒரு ப்ரீடிங் பேரு, அப்புறம் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, இதுங்களாம் ஒரு ப்ரீடிங் பேர்ஸ். இதெல்லாம் வந்து ஃப்ரைஸு, வெளியாட்டு ஃப்ரைஸு. ஐ திங்க் ஐவ் ஆல்ரெடி இன்ஷோர்டு நான் இன்னொரு டேங்கில் இன்னொரு ஒரு வீடியோவில் கூட நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்புறம் இது பார்த்திங்கனாக்கா வந்து இட் இஸ் மனாக்கப்பூரு, ஐம் நாட் ஷுர் வித யூ. ஆ ஓகே, இது வந்து ப்ரீடிங் பேர் மனாக்கப்பூருஸ். ஸோ அதுக்கு ஒரு கோன் வச்சுருக்கிறேன், ஏன்னா அது அந்த ப்ரீடிங் ப்ராசஸை பற்றி நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நவ் கம்ஸ் டாபிக். பாருங்கள், இதுங்க ரெண்டும் ஒரு பேர், திஸ் இஸ் அ மேல் and this is another female. பாருங்க, இது மேல், இது சிஸ் மேல், இது ஃபீமேல், இது ஒரு பேர். ஓகே, இப்போது இதுக்குள்ளேயே வந்து இன்னொரு பேர் இருக்கும். பாருங்கள், இது வந்து கீழே இருக்கிறது மேல் ஃபீமேலாக, மேலே இருக்கிறது வந்து இங்கே ஏதோ இருக்குது. பாருங்கள், இதுங்க ரெண்டும் ஒரு பேர், அப்புறம் இந்த மேலும் இங்கே ஒரு ஃபீமேல் இருக்கும். பாருங்கள், இந்த ஃபீமேலும் ஒரு பேர். கைஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரிலாம் தனித்தனியாக செப்பரேட்டாக அது வந்துங்க, அது அதுங்க பேர் கூட தான் ஃபார்ம் ஆகும், தனித்தனியாக தான் இருக்குங்க. மற்ற பாருங்கள், மற்ற எந்த ஃபிஷ்ஷும் விடல. சி, இது வந்து திஸ் இஸ் த மேல் அண்ட் திஸ் இஸ் த ஃபீமேல். அது பாருங்கள், அந்த கரெக்டாக அதோடய இடம், அந்த ஒரு குட்டி ஸ்டோன் இருக்குல்ல, அந்த இடத்த பிடிச்சி வச்சிருச்சு. திஸ் இஸ் த பேர். இப்படி தான் கைஸ் ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஒரு டேங்க்கில் வந்து நீங்கள் போட்டிங்கனாக்கா இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா இந்த பேரை நீங்கள் எடுத்து தனியாக இன்னொரு ஒரு டேங்க்கில் போட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, நான் ஜஸ்ட் ஹேட் லைக் த்ரீ ஃபிஷஸ் வந்து வேறு ஒரு டேங்க்கில் இருந்து பேர் ஃபார்ம் ஆகி தனித்தனியாக எடுத்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அதுங்க இன்னும் வேக்னே வந்து எக்ஸ்லாம் வைக்குங்க. வேக்னே ஒன்று வச்சிச்சு அது வந்து இட் டென்ட் ரியலி ஹேட்ச், ஏன்னா அது ஹேச்சிங் ரேட் ரொம்ப கம்மி. ஸோ அகெயின் ஐ ஹாவ் டு செக் இப்போ அடுத்து ஏதாவது ப்ரீட் பண்ணியிருக்கானுன்னு சொல்லி தெரியல, பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி டஃப் டு ஐடென்டிஃபை. கைஸ் ரொம்ப சிம்பிள், அதான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. மேல்ஸ் எப்போ எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க ஃபின் பாருங்கள், இந்த டோர்சல் ஃபின்ஸ் மேலே வந்து ஒரு பிளாக் ஷார்ப்டாக, அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க அது தட் இஸ் மேல் சொல்லிட்டு, அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஃபீமேல்ஸும் வந்து ரொம்ப சப்மிசிவாக சட்டிலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ஐடென்டிஃபை. ஐ திங்க் ஐம் நாட் ஏபிள் டு ஷோ. இங்கே பாருங்கள், தனியாக இங்கே ஒரு பேர்ஃபார்ம் ஆயிருக்குது, இது ஒரு பேர். பாருங்கள், அதுங்க எப்பவுமே அந்த பேர் பேராக தான் இருக்குங்க. இதுங்க ஒரு பேர், அப்புறம் பின்னாடி இன்னொரு ஒரு பேர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். வராங்க பாருங்கள், இவர் தான் மேல், கோபப்படுறாரு அவர். ஐ திங்க் ஏதோ எக்கு வச்சுருக்கா என்னன்னு ஒன்றும் தெரியலை, ஏன்னா இட்ஸ் வெரி டார்க்.
கைஸ் எப்போவுமே ப்ரீடிங் நீங்கள் வந்து ஏன் கிளியராக இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ரீடிங் ரூம்ஸ் எப்போவுமே இப்படி தான் இருக்கும், ரொம்ப லைட்ஸ்லாம் நம்ம போகணுமே. ஐ டோன்ட் ஹாவ் எனி லைட்ஸ் டு திஸ் ப்ரீடிங் ரூம், ஒரே ஒரு ஒரு இந்த ரூமுக்கோட லைட் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த டேங்கில் பார்த்தீங்கனாக்கா ஐ திங்க் யூ கேன் சி இட், இங்கே ஒரு டெட்ரா பேஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்குது. கேன் யூ சி இட், நியான் டெட்ரா? ஆ எஸ் ஐ திங்க் ஓ ஹியர். ஸோ ஃபோக்கஸே ஆக மாட்டேது. ஸோ இது மாதிரி இது ஒரு ஃபார்மேஷன். ஸோ கைஸ் அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணி, நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னு நினைக்கிறேன் மேலுக்கு, பிகாஸ் ஐ டோன்ட் நோ லைக் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும், பட் சி இது மேலுங்க, இது இட் இஸ் அ மேல். சைஸும் பெருசாக இருக்குதுல்ல, அது மேல். அவரோட ஃபீமேல் அவரோட பேர் இங்கே இருக்கிறார் பாருங்கள், தனியாக ஃபீமேல் குட்டியாக இருக்குது பாருங்கள். அது இதோட அந்த அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இதுக்கு இல்லை, அந்த அந்த பிஹேவியர் பாருங்கள், அது எவ்வளோ டாமினண்ட்டாக அது எப்படி தனியாக இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பாருங்கள் சப்மிசிவாக கொஞ்சம் கீழே இருக்குதுல, இவ்வளோ தான். ஸோ இப்படி இதை இந்த மாதிரி பேஸ் பண்ணி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஷாப்கீப்பர்ஸ் கிட்ட கூட கேட்கலாம் எது மேல் ஃபீமேல் சொல்லிட்டு. கேட்டுட்டு நீங்கள் ஒரு குரூப் அப்படி எதுவுமே உங்களுக்கு தெரியலன்னா பெஸ்ட்டு நீங்கள் ஒரு 6 மெம்பர்ஸ் வாங்க, அது டெஃபினட்டாக ஏதாவது ஒன்று மேல் ஃபீமேலாக இருக்கும், அது ஒரு பேர் ஃபார்ம் ஆகும், அதை எடுத்து நீங்கள் செப்பரேட்டாக போட்டலாம். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி இது வாட் இஸ் தட் எலக்ட்ரிக் ப்ளூ கிராம் கைஸ். ஆல்ரெடி நான் சொன்னல, எனக்கு வந்து ஒரு பேர் வந்து ப்ரீட் பண்ணி எக்ஸ் வச்சுருந்துச்சு, அதை நான் செப்பரேட்டாக தனியாக அதை வச்சுருந்தேன். இட் டென்ட் ரீலி, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இட் இஸ் டேர்ன்ட் ஒயிட். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் கோன், இட்ஸ் நாட் ஃபர்டைல்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். இது செகண்டரி ப்ராசஸ். ஸோ ஐ எக்ஸ்பிளைன் யூ வாட் இட் இஸ். ஓகே, ஸோ கைஸ் நான் வந்து எவ்வளோ ஐ டோன்ட் ஹவு மச் ஆர் ஹவு கிளியர்லி ஐ எக்ஸ்பிளைன்டுன்றது தெரியல ஐடென்டிஃபிகேஷன், பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு கண்டுபிடிச்சிட அளவுக்கு இருக்கும். ரொம்ப சிம்பிள், நீங்கள் மேல் ஃபீமேலாம் ஐடென்டிஃபை பண்ண வேணாம். யூ ஜஸ்ட் கெட் அ குரூப், ஒரு குரூப் வாங்கி யூ ஜஸ்ட் புட் இன் அ டேங்க். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த வீடியோவில் எப்படி தனித்தனியாக பேர் ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி ஒரு பேர் மட்டும் தனியாக ஃபார்ம் ஆகும். அது மொத்தம் அந்த ஒரு பேர் வந்து மற்ற எல்லா ஃபிஷஸும் அடிக்கும். நீங்கள் வந்து வாங்கின ஒரு 10 days வந்து மோஸ்ட் நான் வாங்கினா எதுவுமே பேரே ஃபார்ம் ஆகலன்னு கேட்டிங்கன்னா, எப்போ அது வந்து அடல்ட் ஆகுதோ இல்லை எப்போ வந்து அந்த ப்ரீடிங் ஸ்டேஜ் வருதோ ப்ராசஸ் வருதோ அப்போ மட்டும்தான் வந்து அது பேர் ஃபார்ம் ஆகும். ஸோ யூ காட் டு வெயிட். ஸோ அகெயின் ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸுங்க, பேஷன்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் 2+2=4 மாதிரிலாம் இங்கே நம்ம நடக்கவே நடக்காது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ யூ காட் டு மேனேஜ். அகெயின் தட் இஸ் அன் ஆர்ட். நீங்கள் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பேஷன்ட்லி வெயிட். ஏன்னா அது ஒரு தட் இஸ் அ லிவிங் ஆர்கானிசம் ரைட். அது நம்ம வந்து வி கேனாட் ஃபோர்ஸ் எனி திங், வி கேனாட் டூ ஃப்ரம் அ ரெண்டு. அது ஒரு டெக்னாலஜியோ அது ஒரு மஷினோ கிடையாது. நம்ம வந்து இங்கே இப்படி இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணால் வந்து அது இந்த அவுட்புட் கொடுக்கும்னு சொல்லிட்டு. That is a living organism, that is a God's creation, and that is how it is. Nature is how it is. So we can try or we can replicate namba vandu maximum vandu namba oru adukku yetha oru environment namba amachi kudukalam. Adukapra breed aagradhu it is completely vandu and the fish porathu dhaan irukku. So apdi breed aavuna fine, apdi aagalanaalum paravaala, at least neenga vandu be happy. Neenga vachirukka oru fish vachirukadha pachi neenga you can also be happy. Again guys, inno oru mukkiyamaana vishayam enna nu pathinga temperature rams ku vandu high temperature dhaan theepadum. லோ டெம்பரேச்சர் 26, 27, 28 நீங்கள் வச்சிங்கனாக்கா இட் கோன் கிராஷ் ஆர் அதுக்கு வந்து ஒயிட் ஸ்பாட்ஸ்லாம் வந்துடும். ஸோ மினிமம் 28-30 அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். கரண்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்தியன் டெம்பரேச்சர் வந்து ஆப்வியஸ்லி இது வந்து சம்மர் சீசனால் உங்களுக்கு வந்து 30 மேலேயே போகும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஈஸிலி இட் வில் ப்ரீட். பட் டியூரிங் விண்டர் சீசனில் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதான், ஸோ ப்ரீட் ஆகி ஸோ என்ன வருதுனாக்கா நமக்கு வந்து எக்ஸ் வச்சிரும், அதுக்கப்புறம் எக்ஸை தூக்கி நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு டேங்கில் போட்டு அந்த ப்ராசஸ் எக்ஸிலேருந்து ஃப்ரைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி அதுதான் சேலஞ்சுக்கு. ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் என்ன செப்பரேட் வீடியோ ப்ரிட்டி சூன், கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு, அதாவது எப்படி ப்ரீட் பண்ணி அது வந்து எக்ஸ் எப்படி லே பண்ணுற வைக்கிறோம் நம்ம வந்து நம்ம சொல்லியிருக்கலாம். இது திஸ் இஸ் பார்ட் 1. ஐ வில் அப்லோட் அ வீடியோ பார்ட் 2 லேட்டர். ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளீஸ் டூ காமெண்ட். அண்ட் வாட் எல்ஸ், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே ஆர் அ வீக். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி. சைனிங் ஆஃப், ஃப்ரான்சிஸ்.